வணக்கம் நண்பர்களே, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் நம்பருக்கான ஆஃப்டர்நூனுக்கான ட்ரேடிங் பிளான் என்னங்கிறத நம்ம இந்த லைவ் மார்க்கெட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே இன்றைக்கி ப்ரெசன்ட் டே உடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுங்கள். இந்த மார்க்கெட் ஹையோ லோவோ ரெண்டு சைடில் ஏதோ ஒரு சைடில் பிரேக் பண்ணால் மட்டும் ட்ரேட் என்டர் பண்ணுவீங்க. அது வரைக்கும் ட்ரேட் என்டர் பண்ணோன்னா ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி கிடையாது, வெனஸ்டேவே எக்ஸ்பைரி. ஏன்னா தேர்ஸ்டே வந்து தீபாவளி ஹாலிடே அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வெனஸ்டேவே எக்ஸ்பைரி. ஸோ வீக்லி எக்ஸ்பைரியில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாள் கட் ஆகக்குள்ள சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் ரொம்ப வாலடைலாக கொண்டு போவாங்க. அப்படி இல்லை சைடேஸாக கொண்டு போயிட்டு ஆப்ஷன் ப்ரீமியமே ரொம்பவே குறைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி டேவோடைய ஹையோ அப்படி இல்லை இன்றைக்கி டேவோடைய லோவோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பட் இதுக்கு நடுவில் நாங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ரெண்டு செல்லிங் ஆர்டர் கொடுத்துருந்தோம், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரிஸ்கி ட்ரேடர்ஸ் தனியாக, சேஃப் ட்ரேடர்ஸ் தனியாக கொடுத்துருந்தோம். ஸோ இன்னும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க, அண்ட் தென் எங்களோட சேர்ந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ எங்கே என்ட்ரு பண்ணும், எப்படி எக்ஸிட் பண்ணுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட வியூவர்ஸ் இன்றைக்கி அவங்களுடைய ட்ரேடிங் ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா அவங்கள பேஷண்ட்டாக வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த அப்டேட்டும் நான் போட்டிருக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேவோட ஹையோ லோவையோ பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் வந்து ஹையர் லெவலில் பிரேக் பண்ணிடுச்சுன்னா ப்ரீவியஸ் டே ஐ அப்படி இல்லை இந்த வெர்ஜென்சி பேர் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடில் பிரேக் பண்ணிடுச்சுன்னா ப்ரீவியஸ் டேவோடைய லோ அண்ட் தென் இந்த கேப் ஆர்டர் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஹையர் லெவலில் பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் இன்னைக்கு நல்லாவே ஷார்ட் கவரிங்க்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எஃப்ஐடிஏ டேட்டா பேரிஸாக இருக்குன்னு தெரியும், பட் எஃப்ஐஏ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். ரீட்டைல் ட்ரேடர்ஸை புல்லிஷாக வச்சுருக்கிறதாக மார்க்கெட்டை சடனாக மேலே மூவ் பண்ணுவாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் த மந்த் அப்படி இல்லை எண்ட் ஆஃப் த எக்ஸ்பீரியல் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸாக இருக்கிறதுனால மார்க்கெட் கீழே தான் க்ளோசிங் ஆகணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து கரெக்டாக நேரத்தில் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நிஃப்டிக்கான பிளான். அண்ட் தென் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கோடைய டே பிரேக் பண்ணதான் என்டர் பண்ண வேணாம், வெயிட் பண்ணுங்கள். சிபிஎல் லெவல் பிரேக் பண்ணட்டும், சிபிஎல் லெவல் பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்டர் பண்ணுங்கள். அது கீழே 39,000 சைக்காலஜிக்கல் லெவல் இருக்குது. ஸோ அந்த லெவலையும் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல எக்ஸிட் ஆயிடுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்விங்கோட லோ தான் நம்மளுடைய ஃபஸ்ட் டார்கெட். அண்ட் தென் செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோடைய லோ தான் செகண்ட் டார்கெட்டு. ஸோ இதே மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை, அண்ட் தென் செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 40,000. ஸோ பேங்க் நிஃப்டி ரொம்பவே வாலடைலாக இருக்குது. ஸோ மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டிலே 200-300 பாயிண்ட் மூவ்மெண்ட் போகுது. ஸோ பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுங்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு நேரோ சிபிஆர் ஃபார்மாக இருக்குது. ஸோ நேரோ சிபிஆர்னாவே நம்மளுக்கு தெரியும் ட்ரெண்டிங் டேன்னு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நேராக சிபிஆர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ஆக்ட் ஆகாது. ஸோ சிபிஆரை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கான பிளான் ரொம்ப சிம்பிள் தான், பொறுமையாக இருந்து நீங்கள் ப்ரெசண்டேவோடைய ஹையோ லோவையும் பிரேக் பண்ணட்டும், பிரேக் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணுவாங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எப்படியா இருந்தாலும் அதில் அப்டேட் பண்ண போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மற்ற முடிவில் சந்திப்போம்.